உண்மையிலேயே நாம் எல்லோரும் பலவீனமான மனிதர்கள். பலவீனமான மனிதர்களாக இருக்கிற நமக்கு இந்த உலகத்தில் நிறைய தேவைகள் இருந்து கொண்டிருக்கின்றன. நம்முடைய தேவைகளை நாம் கேட்பதற்கு மிகவும் தகுதியானவனாக அல்லாஹ் ஒருவன் மாத்திரமே இருந்து கொண்டிருக்கிறான். அதனால்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்களை தன்னுடைய வாகனத்தில் பின்னால் ஏற்றி கொண்டு அவருக்கு உபதேசம் செய்கிறார்கள். யா குலாம் இஹ்ஃபதில்லாஹ யஹ்ஃபதுக், சிறுவனே நீ அல்லாஹ்வுடைய சட்டங்களை பேணி நடந்தால் அல்லாஹ் உன்னை பாதுகாப்பான். இஹ்ஃபதில்லாஹ தஜிதுஹு துஜாஹக், சிறுவனே நீ அல்லாஹ்வுடைய சட்டங்களை மதித்து நடந்தால் அல்லாஹ்வுடைய உதவியை உன்னுடைய கண் முன்னால் நீ காண்பாய். இதா சஅல்த ஃபஸ்அலில்லா, நீ கேட்டால் அல்லாஹ்விடம் கேள். வ இதஸ்தஅன்த ஃபஸ்தஇன் பில்லா, நீ உதவி தேடினால் அல்லாஹ்விடம் உதவி தேடு. இப்போ நீ கேட்டால் அல்லாஹ்விடம் கேள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித் தருவதன் மூலம் அல்லாஹ்விடத்தில் நாம் பிரார்த்திக்க வேண்டும் என்பதை அவர்கள் வலியுறுத்துகிறார்கள். இப்போ நமக்கு இருக்கிற மிகப்பெரிய ஒரு வழிமுறை அல்லாஹ்விடம் பிரார்த்திப்பது. நம்முடைய எல்லா தேவைகளையும் நிறைவேற்றக்கூடியவனாக அல்லாஹ் இருக்கிறான். உண்மையிலே அல்லாஹ்விடத்தில் பிரார்த்திக்காதவர்கள் பெருமைக்காரர்கள் என்றால் அல்லாஹ்விடத்தில் யார் பிரார்த்திக்காமல் இருப்பார்கள் என்று கேட்டால் அல்லாஹ்வை பற்றி புரிந்து கொள்ளாதவர்கள் தான் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்திக்காமல் இருப்பார்கள். இன்றைக்கு மக்களில் பெரும்பாலானவர்களை நீங்கள் பார்த்தால் இந்துக்களாக அல்லது பௌத்தர்களாக அல்லது வேறு மதங்களை பின்பற்றுகிறவர்களாக இருக்கிற நிறைய மக்கள் அவர்கள் செய்த சிலைகளிடம் போய், அவர்கள் அல்லது மிருகங்களிடம் போய், மரகங்களிடம் போய் தங்களுடைய தேவைகளை கேட்கக்கூடிய நிலையை பார்க்கிறோம். அல்லாஹ்விடத்தில் கேட்பதை விட்டுவிட்டு இப்படி அவர்கள் மிருகங்களிடத்திலும் மரங்களிடத்திலும் கற்களிடத்திலும் போய் தங்களுடைய தேவைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். அதேபோன்று முஸ்லீம்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு கூட்டத்தையும் நீங்கள் பார்த்தால் அவர்களும் அல்லாஹ்விடத்தில் போய் கேட்பதற்கு பதிலாக மரணித்த அவர்களை போன்ற மனிதர்கள். அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பது அல்லாஹ் ஒருவனுக்கு மாத்திரமே தெரியும். இருந்தாலும் இந்த மக்கள் மரணித்தவர்களிடம் போய் தங்களுடைய தேவைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் அவுலியாக்களாக இருக்கலாம், அதிலே மாற்று கருத்து நமக்கு அவசியமில்லை. நல்லவர்களாக இருக்கலாம், நபிமார்களாக இருக்கலாம், மலக்குகளாக இருக்கலாம், ஜின்களாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் அவர்கள் நம்முடைய தேவைகளை நிறைவேற்றுவதற்கு சக்தி பெற்றவர்களா என்று கேட்டால் நிச்சயமாக அவர்கள் சக்தி பெற மாட்டார்கள் என்பது நிதானமாக உட்கார்ந்து யோசிக்கிற மூளை இருக்கக்கூடிய புத்தி உள்ள ஒவ்வொருவருக்கும் புரியும். ஆனால் அந்த மூளையை தூக்கி ஒரு மூளையிலே வைத்துவிட்டு யோசிக்கிற போதுதான் அவர்கள் இந்த அவுலியாக்களிடத்திலே போய் நிற்கிறார்கள். அன்றைக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் வாழ்ந்த முஷ்ரிக்குகள் போய் அவர்களுடைய ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஒவ்வொரு சிலைகளை ஏற்படுத்தி கொண்டார்கள். அந்த சிலைகளிடத்திலே போய் துஆ செய்தார்கள், தங்களுடைய தேவைகளை அவர்களிடத்திலே போய் கேட்டார்கள். அல்லாஹு தஆலா அப்படியான மக்களை பார்த்து சொல்லுகிறான், நீங்கள் யாரை அழைக்கிறீர்களோ அது கல்லாக இருக்கலாம், மரமாக இருக்கலாம், அல்லது வேறு பொருட்களாக இருக்கலாம், இவர்களிடம் போய் நீங்கள் உங்களுடைய தேவைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இந்த நீங்கள் தேவைகளை கேட்கக்கூடிய இவர்கள் தங்களுக்கே உதவி செய்ய சக்தி பெற மாட்டார்கள். அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுகிறார், தங்களுக்கே அவர்கள் உதவி செய்ய சக்தி பெற மாட்டார்கள். ஒரு ஈ ஏதாவது ஒன்றை கொண்டு வந்து அவர்களில் வைத்தால் கூட அந்த ஈயை விரட்டுவதற்கு அவர்களால் முடியாது. இப்படிப்பட்டவர்களிடம் போய் பலவீனமான நீங்கள் எப்படி கேட்பீர்கள்? அவர்களே ஏற்கனவே பலவீனமாக இருக்கிறார்கள், நீங்களும் பலவீனமானவர்கள், நீங்கள் போய் அந்த பலவீனமானவர்களிடத்தில் கேட்கிறீர்கள் என்றால் இதனுடைய அர்த்தம் என்ன என்று அவர்களை பார்த்து அல்லாஹு தஆலா கேட்டான். அதற்கு அந்த மக்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா? நாங்கள் இவர்களிடத்தில் போய் பிரார்த்திப்பதற்கு காரணம் இவர்கள் தருவார்கள் என்பதற்காக வேண்டி அல்ல, இவர்கள் எங்களுடைய பிரார்த்தனை அல்லாஹ்விடம் கொண்டு போய் சேர்ப்பார்கள், இடைத்தரகர்களாகத்தான் இவர்களை வைக்கிறோம் என்று சொன்னார்கள். அன்புள்ள சகோதரிகளே, இன்றைக்கு அவுலியாக்களிடம் போய் நிற்கிறவர்கள், கபர்களுக்கு முன்னால் மண்டியிட்டு கிடக்கிறவர்கள் சொல்லக்கூடிய அதே வாதம், அவர்களை அல்லாஹ் முஷ்ரிக் என்று சொல்கிறான், இவர்களை இவர்கள் முஸ்லிம்கள் என்று சொல்கிறார்கள்.
சொல்லிக்கொண்டு அவர்கள் செய்தது போன்றும் அவர்கள் சொன்னது போன்றும் செய்து கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹுவை அவர்கள் அல்லாஹு தஆலா சொல்கிறான், அல்லாஹ்விடத்தில் இவர்கள் பிரார்த்திக்காமல் இந்த கற்களிடத்திலும் மரங்களிடத்திலும் மரணித்தவர்களிடத்திலும் இவர்கள் போய் பிரார்த்திப்பதற்கு காரணம், வமா கதருல்லாஹ ஹக்க கத்ரிஹி, அல்லாஹுவை மதிக்க வேண்டிய விதத்தில் அவர்கள் மதிக்கவில்லை. அல்லாஹுவை மதிக்க வேண்டிய விதத்தில் மதித்திருந்தால் நிச்சயமாக அவர்கள் அல்லாஹ்விடத்தில் தான் தங்களுடைய தேவைகளை கேட்பார்கள். கண்ணியத்திற்குரிய சகோதரிகளே, அல்லாஹ்விடத்தில் போவதற்கு நமக்கு இடைத்தரகர் தேவையா? நிச்சயமாக கிடையாது. அல்லாஹ் எப்படிப்பட்டவன் என்றால், குர்ஆனில் அவன் சொல்கிறான், வஇதா ஸஅலக இபாதி அன்னி, நபியே உன்னிடம் வந்து இந்த மக்கள் என்னை பற்றி கேட்டால், ஃபஇன்னி கரீப், நான் அவர்களுக்கு நெருக்கமாக இருக்கிறேன் என்று நீ சொல்லு. உஜீபு தஅவத தாஇ இதா தஆன், என்னை அழைக்கிறவர்கள் பிரார்த்திக்கிறவர்கள் என்னிடம் பிரார்த்தித்தால் அவர்களுடைய பிரார்த்தனைக்கு நான் பதில் அளிக்கிறேன் என்று நபியை நீங்கள் சொல்லுங்கள் என்று அல்லாஹு தஆலா நபியை பார்த்து கட்டளையிடுகிறான். அல்லாஹ் நமக்கு நெருக்கமாக இருக்கிறான். அதே நேரத்தில் அல்லாஹ் இன்னமொரு இடத்திலே கேட்கிறான், அம்மை யுஜீபுல் முத்தர்ர இதா தஆ, ஒரு இக்கட்டான நிலையில் ஆக்கப்பட்டவன் அழைத்தால் பதிலளிப்பதற்கு யார் இருக்கிறார்? அல்லாஹுவை தவிர இந்த உலகத்தில் யாருமே கிடையாது. கஷ்டத்திலே ஒரு நிர்பந்தமான நிலையிலே இருக்கிற மனிதனுடைய பிரார்த்தனைக்கு பதிலளிக்க வேண்டும் என்றால் அல்லாஹுதான் பதிலளிக்க வேண்டும். எனவே அல்லாஹ் நம்முடைய பிரார்த்தனைகளை ஏற்றுக்கொள்ளக்கூடியவன், நம்முடைய பிரார்த்தனைகளுக்கு பதிலளிப்பதற்கு சக்தி பெற்றவன், அவனிடத்திலே நாம் நேரடியாக நெருங்க முடியும் என்பன போன்ற விஷயங்களை புரிந்து கொள்ளாத காரணத்தினால்தான் இன்றைக்கு மக்கள் அல்லாஹ் அல்லாதவர்களிடத்தில் போய் தங்களுடைய தேவைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும்.